ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, PS3 சூப்பர் ஸ்லிம் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ஒரு சில பேர்த்திட்ட இருக்கும். ஒரு சில பேர் வாங்கும் போதே 500 GB வாங்கிடுவாங்க. இந்த 12 GB வச்சுருக்காங்களா, அவங்க வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 12 GB PS3 கன்சோல் வச்சுருக்கவங்க வந்து 500 GB வாங்கணும், 1 TB வாங்கணும், ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணணும், எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 GB PS3 கன்சோலில் வந்து நம்ம எப்படி 500 GB ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் சர்புதீன், நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னுடைய சேனல் தான். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோன்னா PS3 சூப்பர் ஸ்லிம் ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்லிம் பார்த்தோன்னா உங்களுக்கு 12 GB கன்சோல் தான் வரும். நார்மலாக ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் பண்ணும்போது 500 GB வரும், ப்ளஸ் 500 GB இல்லாமல் 12 GB வரும். சரிங்களா, இது வந்து 12 GB தான். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயில் பேக் பண்ணது ஹென்னுங்கிறது. சரிங்களா, ஹென் ஹைபர்டு வெர்ஷன் தான். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய் மட்டும் சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம், என்ன வெர்ஷனுங்கிறத செக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் என்ன மெமரின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.86 வெர்ஷன் தான். ஃப்ளாஷ் மெமரி, சரிங்களா, சிஸ்டம் ஸ்டோரேஜ் இன் யூஸ் ஃப்ளாஷ் மெமரியில் தான் ஒர்க் ஆகுது. ஃப்ளாஷ் மெமரிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுடைய இன்பில்ட் மெமரி 12 GB. சரிங்களா, நம்ம இதை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்லிம் செட்டு 12 GB மாடலு, இன்பில்ட்டாக வந்து செட்டுடைய ஃப்ளாஷ் மெமரி 12 GB. ஓகே, இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இதுதான் சூப்பர் ஸ்லிம் கன்சோலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது. சரிங்களா, ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை போட்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். PS3 கன்சோல் சிஸ்டத்தை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. சரிங்களா, இந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள், HGST. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபின்னு பார்த்தீங்கன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 500 GB. ஓகேங்களா, இது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் வரும், இந்த மவுண்டன் கேஸ் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக செட்டு கூடயே வரும், கன்சோல்லே வந்துடும். சரிங்களா, இங்கே ஒரு 4 ஸ்க்ரூ போடணும், 1, 2, 3, 4 ஸ்க்ரூ போடணும். ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு நம்ம இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூ போடணும். இப்போ கன்சோல் எப்படி ஃபிட் பண்ணணும்னா, ஓகே, இது எப்படி ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி. சரிங்களா, இந்த இது வந்து இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு இங்கே உள்ளே போகணும், இப்படி வச்சுக்கணும். சரிங்களா, இப்படி மாற்றி கீதி போட்டுறாதீங்க, இப்படி ஸ்டெடியாக போடணும். ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோங்க, உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு ஸ்க்ரூ போடணும். சரிங்களா, ஸ்க்ரூ வந்து இப்படி இங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சு அப்படி திருப்பி விட்டுனா ஸ்க்ரூ போட்டுக்கணும். சரிங்களா, ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதை வச்சு க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சு. கன்சோலுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்கும். சரிங்களா, ஆன் ஆஃப் சுவிச் இங்கே இருக்குன்னா இது இப்படி இருக்கும், இதை இப்படி கழட்டணும், இப்படி இழுத்துடணும். இழுத்துட்டுச்சுன்னா இது வந்துடும், தனியாக வந்துடும். நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே ஸ்க்ரூ இருக்கும், வெறும் இந்த மவுண்டன் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரூவோடு இப்படி போட்டிருப்பாங்க, ஸ்க்ரூவாக கழட்டுச்சுன்னா மவுண்டன் தனியாக வந்துடும். சரிங்களா, ஸ்க்ரூவாக கழட்டி இப்படி எடுத்துனா மவுண்டன் தனியாக வந்துடும். ஹார்ட் டிஸ்க் நீங்கள் இங்கே போட்டு 4 ஸ்க்ரூ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு மவுண்டன் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது மட்டும் உங்களுக்கு இன்பில்ட்டாக வரும். சரிங்களா, இது நீங்கள் தனியாக வாங்கணும், ஒரு 250 ரூபா 300 ரூபா வரும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் 250 ரூபா 300 ரூபா வரும். வாங்கி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இப்படி வச்சுட்டு, அதாவது இந்த இது வந்து இப்படி போகிற மாதிரி, ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி. சரிங்களா, இப்படி வச்சுட்டு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, மவுண்டன் கூடயே ஸ்க்ரூ வந்துடும். இந்த 4 ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போடக்கூடாது, இந்த ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரூவுக்கு பார்த்துக்குங்க, இப்படி போடணும். சரிங்களா, இப்படி போட்டு இது பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுக்குங்க. ஓகேங்களா, ஸ்க்ரூ போட்டு இதை போட்டுன்னா உங்களுக்கு முடிஞ்சாலும்
இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ சிஸ்டத்தை ஆன் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஆர்டிஸ் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ சிஸ்டத்தை வந்து டைரக்டா அப்படியே ஆன் பண்ணக்கூடாது சரிங்களா சேஃப் மோடுக்குள்ள போய் தான் ஆன் பண்ணனும் சேஃப் மோடு போறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன் சேஃப் மோடு எப்படி போகிறதுன்னு பார்த்துக்குங்க மேலே ஒரு கார்டு கொடுத்துறேன் இப்போ சேஃப் மோடு போகிறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பீப் சவுண்ட் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பீப் சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு பீப் சவுண்ட் வரும் கை எடுத்துடணும் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆயிடுச்சுங்களா இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட் ஒரு பீப் சவுண்டு ரெண்டாவது ஒரு பீப் சவுண்ட் வரும் மூணாவது ரெண்டு பீப் சவுண்ட் வரும் இப்படி வரும்போது கை எடுத்துடணும் அப்போ ஆன் ஆயிரும் ஓகேங்களா டிஸ்பிளே வந்து இப்படி வந்துடும் கண்ட்ரோலை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்ட்ரோல் இதுவும் ப்ளஸ் இதுவும் கண்ட்ரோ ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒயரோட ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே ஸ்டேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணால் இப்படி வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீஸ்டார்ட் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிறது ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சிஸ்டம் ஸ்டோரேஜ் சரிங்களா இதெல்லாம் ஹைட்டில் இருக்குது ஏன்னா இதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது ஒர்க் ஆகாது சிஸ்டம் அப்டேட் பண்ணனா இது கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1A போட்டு உங்களுக்கு டாட் போட்டு சேஞ்ச் சிஸ்டம் ஸ்டோரேஜும் போட்டுன்னு பாருங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பட்டனு ஓகே பட்டன் இதை கொடுத்துக்கலாம் டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஃப்ரம் த ஃப்ளாஷ் மெமரி டு த ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும் டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் பண்ணுறீங்களா உங்களோட ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும் ஆமாம் எஸ்ன்னு கொடுத்தனா ஓகே கேட்கும் எஸ் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா NTFS ஃபார்மெட்டு இல்லை வேறு ஏதாவது ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ரீஸ்டார்ட் ஆகும் அதாவது ஃபார்மெட் ஆகிக்கும் ஃபார்மெட் ஆகிட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வரும் PS3 நார்மலாக எப்போ ஆன் ஆகிற மாதிரி ஆன் ஆகிரும் சரிங்களா ஓகே HDMI வந்து டெடிகேட் பண்ணிக்கலாம் SR ஓகே இருக்குது எஸ் கொடுத்துக்கலாம் ஓகே HDMI கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காமிக்கும் ஓகே இப்போ கொடுத்தாச்சு இப்போ வந்து PS3 ஆன் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ண சரி தான் இது ஹைபர்டு வெர்ஷன் என்னங்கிறது ஓகே இப்போ பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்க்கு போட்டாச்சு சரிங்களா இப்போ இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் சிஸ்டம் செட்டிங்ஸு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 500 GB வந்து 465 GB காமிக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 412 GB தான் கிடைக்கும் வெர்ஷன் அதே வெர்ஷன் தான் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருப்பாங்க சிஸ்டம் ஸ்டோரேஜ் இன் யூஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சது ஃப்ளாஷ் மெமரின்னு காமிச்சது இன்பில்ட் மெமரி 12 GB இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டோரேஜ் இன் யூஸ் ஹார்ட் டிஸ்க் சரிங்களா இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு 2.5 இன்ச் சைஸ் வரும் சரிங்களா 500 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 இந்த மாதிரி வரும் 1 TB நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3500 3700 அந்த மாதிரி வரும் சரிங்களா லேப்டாப்போட செகண்ட்ஸ் ஹார்ட் டிஸ்க்னு கிடச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்போட நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் சைஸ் தான் இப்போ உங்களுக்கு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நியூ வாங்குற மாதிரி இருந்தாலும் நியூ வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சுங்க ஓகேங்களா இப்போ ஒர்க் ஆகுது ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் என்னென்னா 12 GB எப்படி அப்கிரேட் பண்ணி 500 GB நம்ம அப்கிரேட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேறு PS3 பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலேருந்து போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கைஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்